ஹிந்தி மொழி நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமா என்றால் தமிழர்கள் நிச்சயமாக கற்றுக்கொள்ளலாம். மொழி பயிற்று மொழியாக ஆகிறது என்றால் அந்த இடத்திலிருந்து தாய்மொழி அகற்றப்பட்டுவிடும். தமிழர்களினுடைய தீராத இடைவிடாத அந்த போராட்டங்களால் தான் இந்த மொழி புதுடில்லியில் இருக்கிறவர்களினுடைய அல்லது சமஸ்கிருதத்தினுடைய உயர் ஜாதியத்தினுடைய சதியும் இது ஒரு தேசிய இனங்களினுடைய கூட்டமைப்பு என்பதை வேறறுக்க மொழி என்கின்ற அடையாளத்தில் பெங்களூரில் கர்நாடகாவில் தமிழர்கள் இணைந்திருப்பார்களே ஆனால் தமிழ் என்கின்ற அடிப்படையில் எவரும் நீங்கள் சேர்ந்து விடக்கூடாது. யாருக்கு இந்தி தேவைப்படுகிறதோ தமிழன் படிப்பான். மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன் என்றால் அரசியல் அதிகாரம் இல்லாத இனம் படிப்படியாக பலவீனப்பட்டு தமிழ் மொழியை சரியாகவும் ஆழமாகவும் தெரிந்திருந்தால் அவன் இந்த நிலத்தை ஆளுவதற்கு தகுதியுடையவன். புதுடில்லி வந்து தலையிடாதே, உனக்கு அதற்கு அதிகாரம் இல்லை, அந்த அதிகாரத்தை உனக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராகவும் இல்லை. இந்த இரண்டுமே எந்த மனித குலத்திற்கும் இழிவு. தமிழ் நேரத்தின் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கம். தேசிய கல்விக் கொள்கையை நிராகரிப்பதற்கு பலவேறு காரணங்கள் உண்டு என்பதை முன்பொரு நிகழ்ச்சியில் பதிவில் நான் எடுத்து வைத்திருந்தேன். இந்நாளில் ஏன் மும்மொழி கொள்கையை நாம் எதிர்க்க வேண்டும், நிராகரிக்க வேண்டும் என்பதை பற்றிய சில கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகின்றேன். புதுடில்லி சர்வாதிகாரத்திற்கு அடிமைப்பட்டு கிடந்த தமிழக அரசு ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் சற்று தலை நிமிர்ந்து நின்றிருக்கிறது என்றால் இந்த மும்மொழி கொள்கையை தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது என்று அறிவித்திருக்கிறது. ஆயினும் தேசிய கல்விக் கொள்கையினுடைய பல்வேறு தன்மைகளை இந்த அரசு நிராகரித்திருக்க வேண்டும், குறைந்தபட்சம் இதையேனும் செய்திருக்கிறது என்பதில் நமக்கு மட்டில்லா மகிழ்ச்சி. ஆகையினால் நாம் இந்தி மொழிக்கு எதிரானவர்களா என்றால் நிச்சயமாக இல்லை. இந்தி மொழி நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமா என்றால் தமிழர்கள் நிச்சயமாக கற்றுக்கொள்ளலாம், எந்த தவறும் இல்லை. இது என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு. சிறு வயதில் நான் அதை கற்றிருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்களில் நானும் ஒரு. ஆனால் கல்வி திட்டத்தில் அது வேண்டுமா, இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக அது வேண்டுமா என்றால் நிச்சயமாக இல்லை. கல்வி திட்டத்தில் அந்த மொழி தேவையில்லை. ஒற்றை நாடு ஒற்றை அரசு என்கின்ற அந்த தேசிய இனங்களை அழிக்கின்ற புதுடில்லி சர்வாதிகாரத்தை, எதேச்சாதிகாரத்தை, ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நின்று கொண்டுதான் இந்தியை நாம் நிராகரிக்கின்றோம். இன்னொரு காரணமும் உண்டு. பல முறை நான் சொல்லியிருக்கின்றேன், ஒருபோதும் தமிழ் வேறு மொழிகளை அழிக்க வேண்டும் என்று எண்ணிய மொழி அல்ல. எல்லா மொழிகளையும் வளப்படுத்திய மொழி. ஆனால் சமஸ்கிருதம் என்ற குறியீடு என்பதே நான் அடிக்கடி சொல்வதை போல புதுடில்லி உயர் சாதிய அதிகாரத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கருவி. இந்திய துணைக்கண்டத்தில் ஏனைய தேசிய மொழிகளையெல்லாம் அழித்தொழிக்க அது வரிந்து கட்டி நின்ற ஒரு மொழி, ஒரு வடிவம். அதனுடைய இன்னொரு வெளிப்பாடு தான் இந்தி மொழி. அதை ஏதோ ஒரு வகையில் தாக்குப்பிடித்து போராடி தடுமாறி விழுந்து எழுந்து தன்னை தற்காத்து கொண்டிருக்கிற ஒரே மொழி என்றால் அது தமிழ் மொழி மட்டும்தான். கூடிக்கெடுக்கும் வித்தை தெரிந்த இந்த சமஸ்கிருதம் தான் தமிழிலிருந்து மலையாளத்தை உருவாக்கியது, கன்னடத்தை உருவாக்கியது, தெலுங்கு மொழியை உருவாக்கியது. அது ஒவ்வொரு காலகட்டத்தினுடைய அரசியல் சூழல் தேவைகளும் இருந்தன. ஆனால் இன்று ஒரு காலகட்டம் என்பது எப்படி இருக்கிறது என்றால் இந்த புதுடில்லி சர்வாதிகாரம் பல் முனைகளில், அதை நான் பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் சக்திகள் என்று கூட நான் சொல்லவில்லை. ஏனென்றால் தமிழுக்கு எதிராக இந்தியை எப்படியாவது இங்கு கொண்டு வந்து திணித்து விட வேண்டும் என்று பல ஆண்டுகளாக காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, ஏன் கம்யூனிஸ்ட் அரசுகளாக இருந்தாலும் சரி, ஏன் இப்பொழுது வந்திருக்கிற பிஜேபியாக தமிழை அவர்கள் பலவீனப்படுத்த வேண்டும் என்பதில் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறார்கள். 1937 போராட்டங்கள், இந்தியை அவர்கள் பிரித்தானியர்கள் ஆட்சியில் இருந்தபோதே சென்னையில் ஆட்சியில் இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்த காங்கிரஸ் எப்படியாவது இந்தியை பயிற்றுவிப்பு மொழியாக கொண்டு வந்து விட வேண்டும் என்றால், ஒரு மொழி பயிற்றுவிப்பு மொழியாக ஆகிறது என்றால் அந்த இடத்திலிருந்து தாய்மொழி அகற்றப்பட்டு விடும், தாய்மொழி பலவீனப்படும்.
அதற்கு எதிராக மாபெரும் போராட்டங்களை 37 காலகட்டத்தில் நடத்தியது திராவிடர் கழகம் தான் நடத்தியது. தந்தை பெரியார் முன்னின்றார். 1939 ஆண்டு பிரித்தானிய ஆளுநர் அவர்கள் அந்த சட்டத்தை பின்வாங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதன் பிறகு 1965 ஒரு முயற்சியை எடுத்தார்கள். தமிழகத்தினுடைய கடந்த 60 ஆண்டு கால வரலாற்றை தீர்மானித்த ஒரு நிகழ்வு அது. அதை தொடர்ந்து எழுந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள், நூற்றுக்கணக்கான தமிழர்கள் தாமாக முன்வந்து தம்முயிரை ஈகம் செய்ததும், காங்கிரசினுடைய அராஜகத்தினால் பல தமிழர்கள் கொல்லப்பட்டதும் என்பதும், அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததும் என்பதும், அந்த நீட்சி தான் இன்று வரைக்கும் இருக்கிறது என்பதும் ஒரு பெரிய வரலாறு. இந்தியாவிலேயே தங்கள் தாய்மொழியை கொண்டு ஒரு மாநிலத்தை பெயரிட்ட மாநிலம் வேறு ஒன்றும் கிடையாது. தமிழர்களினுடைய தீராத இடைவிடாத அந்த போராட்டங்களால் தான் இந்த மொழி இன்று வரை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்படி ஒரு பெருமை, தங்கள் மாநிலத்திற்கே தமிழ்நாடு என்று பெயரிட்டவர்கள் தமிழர்கள். பெயரில் வேறு எந்த, இப்போ தமிழ் அரசன், தமிழுடை நம்பி, தமிழவேள் என்று பெயர்களில் கூட தாய்மொழியை சுமக்கின்ற ஒரே இனம் இந்த தமிழ் இனம் மட்டும்தான். வேறு எங்கேயும் இந்திராஜன், தெலுங்கு முதல்வன் இப்படி என்றெல்லாம் அவர்கள் பெயர் வைப்பது இல்லை. தமிழ் என்கின்ற தங்கள் தாய்மொழியை அந்த அளவுக்கு தமிழை தமிழ் மக்கள் தாங்குகிறார்கள், பற்றி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நுட்பமாகவும் நுண்ணியமாகவும் சதியாகவும் செய்கின்ற பலவேறு செயற்பாடுகளால், நம்முடைய கையாலாகத்தனத்தாலும், தமிழர்களினுடைய அரசியல் கையாலாகத்தனத்தாலும், தமிழ் என்பது இன்று பலவீனமாகி வருகிறது. 100 ஆண்டுகளில் ஒருவேளை இந்த மொழி அழிந்துவிட்டு வெறும் ஒரு அருங்காட்சியக அல்லது ஆய்வு மொழியாக மாறிவிடுமோ என்கின்ற அச்சமும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 60 ஆண்டுகளில் தென்னிந்திய பரப்பிலேயே தெலுங்கு மொழி பேசுவோர் எண்ணிக்கை வளர்ந்திருக்கிறது, கன்னட மொழி பேசுவோர் எண்ணிக்கை வளர்ந்திருக்கிறது, மலையாளம் பேசுகின்றவர்கள் எண்ணிக்கை குறைந்து பின்னர் இப்போது வளர்ந்திருக்கிறது. ஆனால் தமிழ் பேசுகின்றவர்களுடைய எண்ணிக்கை தான் தென்னிந்திய பரப்பிலேயே குறைந்திருக்கிறது என்பது துயரமான ஒரு செய்தி மட்டுமல்ல, நம்மை எச்சரிக்கின்ற ஒரு செய்தியும் கூட. 1951 ஆண்டு இந்திய பரப்பில் 7.43% பேர் தமிழ் மொழியை பேசியதாக ரெக்கார்டு இருக்கிறது. இப்போது அந்த எண்ணிக்கை 6.89% சுருங்கி இருக்கிறது. இன்னும் நீங்கள் அடுத்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால், நான் சொன்னேன் புதுடில்லியில் இருக்கிறவர்களினுடைய அல்லது சமஸ்கிருதத்தினுடைய உயர்ஜாதியத்தினுடைய சதியும் நுண்ணியமான ஒரு துரோகமும் அல்ல காரணம், நம்மவர்களும் எடுகூலிகளாக மாறிவிட்ட காரணத்தினால் இங்கு கடந்த 20 ஆண்டுகளில் ஆட்சி செய்த எல்லோருமே ஆங்கிலம் இருக்கிற அல்வாக்கடைகளை திறந்து வைத்துவிட்டு தாய்மொழியை கல்வியிலிருந்து அகற்றிவிட்ட காரணத்தினால் இப்போது வந்து கொண்டிருக்கிற தலைமுறை தமிழில் பேச தெரியும் ஆனால் எழுதத் தெரியாது என்று வேறும் விதைகளும் மற்ற செயற்கை உணவு என்று சொல்லுகின்றோமே அல்லது செயற்கை மாடிஃபைடு அந்த பழங்களிலோ காய்கறிகளிலோ விதைகள் இருக்காது, சாப்பிடக்கூடியதாக இருக்கும், சத்து இருக்காது, ஊட்டம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையைத்தான் நம்முடைய கடந்த 20 ஆண்டுகளில் முற்றிலும் வணிகமயமாக்கப்பட்ட ஒரு கல்வி முறை உருவாக்கி இருக்கிறது. நான் தமிழ் வழியில் பயின்றவன் என்பதை பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறேன், அரசு பள்ளியில் பயின்றவன் என்பதையும் பதிவு செய்திருக்கிறேன். எல்லோரும் புறக்கணிக்கிற வரலாறு தமிழ் என்கின்ற பாடப்பிரிவை +2 பிரிவிலும் அதற்கு பிறகும் கல்லூரி காலத்திலும் எடுத்து படித்து முன்வந்தவன் என்று நான் பதிவு செய்திருக்கிறேன். தமிழ் வழியில் படித்ததோ அரசு பள்ளியில் படித்ததோ அல்லது வரலாறும் தமிழும் எடுத்ததோ என்னுடைய வழித்தடத்திற்கு எந்த தடையையும் உருவாக்கவில்லை. ஆங்கிலத்தையும் உலகப்பரப்பில் எந்த இடத்தில் நின்று கொண்டும் தன்னம்பிக்கையோடு கையாள முடியும் என்ற அளவிற்கு நான் வளர்ந்திருக்கிறேன் என்றால், ஆங்கிலம் படித்தால் தான் அறிவு வரும் என்பது மூடமை, அல்லது இந்தி தெரியவில்லை என்றால் இந்திய பரப்பில் நாம் சென்று விளையாட முடியாது என்பது மூடமை. யாருக்கு இந்தி தேவைப்படுகிறதோ தமிழன் படிப்பான். இன்றும் உலகம், நீங்கள் மும்பைக்கு சென்று பாருங்கள், டெல்லிக்கு சென்று பாருங்கள், அங்கு தொழில் செய்ய செல்கிற தமிழன் இந்தியை மிக எளிதாக 3-6 மாதங்களில் கற்றுக்கொள்கிறான். மகிழ்ச்சி, எவரவருக்கு தேவையோ அவர்கள் அதை கற்றுக்கொள். ஆனால் எந்த இடத்தில் நாம் இன்று தீவிரமாக எதிர்க்க வேண்டும் என்றால், இன்னொன்று தீவிரமான புரிதலை கைக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் ஒரு இனமாக இருப்பதற்கான அடித்தளம் என்பது நம் மொழிதான். அந்த மொழியை விட்டோம் என்றால் நாம் சாதிகளாக பிரிந்து நமக்குள் இன்னும் பலவீனமாகும். நாம் அந்த மொழியை பற்றிக்கொள்ளாமல் இருந்தோம் என்றால் மதங்களாக பிரிந்து நாம் நமக்குள் இன்னும் பலவீனப்பட்டு போவோம். இந்த நிலப்பரப்பில் பெருவாரியான மக்கள் ஒரு சிலர் எப்போதும் தப்பி பிழைத்து விடுவார்கள். பெருவாரியான மக்கள் அடிப்படை சமூக நீதி, சமூக மாண்பு இல்லாமல் போய்விடுவார்கள் என்பதால் தான். இதை நீங்கள் இன்னும் நான் சொல்ல வேண்டுமென்றால், நாம் இன்று கையில் எடுத்துக்கொள்ள வேண்டியது மாநில சுயாட்சி. இதை பல முறை வலியுறுத்தி வருகின்றேன். நாம் இந்தியா என்கின்ற ஒரு அமைப்பிற்குள் இருப்பதை
எதிர்க்கவில்லை, இருக்கிறோம். அது ஒரு வசதியும் கூடத்தான். ஏனென்றால் சந்தை என்பதும் உறவுக்கான பல இணைந்த பணிகளுக்கான ஒரு தொடர்பு என்பதும் ஒரு பெரிய நிலப்பரப்பாக வருகிறது. எனவே அடிப்படையில் நான் அந்த இந்தியா என்கின்ற ஒரு விரிந்த ஒரு துணைக்கண்ட ஏற்பாட்டிற்கு உடன்பட்டவன் தான். ஆனால் இது ஒரு தேசிய இனங்களினுடைய கூட்டமைப்பு என்பதை வேறறுக்க புதுடில்லி சர்வாதிகாரம் எப்போதும் முயன்று வருகிறது. இப்போதோ வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு உண்மத்த வெறியோடு ஒற்றைத்தன்மையை கொண்டு வர பார்க்கிறது. 1990கள் வரை பெங்காலூர் என்று நாம் சொல்லுகிற பெங்களூரினுடைய பெரும்பான்மையினர் பேசிய மொழி என்ன தெரியுமா? தமிழ்மொழி. தமிழ்மொழி தான் அங்கு அதிகம் பேரால் பேசப்பட்டது. இன்றும் கூட அங்கு அடையாளம் இழந்த குரலற்ற ஒரு சமூகமாக மாறிப்போயிருக்கிறது என்றால் அது தமிழ் சமூகம். இன்றும் பெங்காலூர் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 35% மக்களாவது தமிழர்கள்தான். ஆனால் அடையாளம் இல்லை. காரணம், அந்த அடையாளத்தை வெளிப்படுத்த முடியாது. ஒரு 35-40% மக்கள் இருக்கக்கூடிய நகரில் தங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்த முடியாது என்கின்ற அளவுக்கு நமக்கு சமூக தலைமை என்பது இல்லை, அரசியல் தலைமை என்பதும் இல்லை, கட்டி எழுப்பவில்லை. காரணம், நாம் சாதி அமைப்புகளுக்கும் மதப்பிரிவுகளுக்கும் கொடுக்கிற முக்கியத்துவத்தை மொழி என்கின்ற அடையாளத்திற்கு கொடுப்பது இல்லை. மொழி என்கின்ற அடையாளத்தில் பெங்களூரில், பெங்களூரில், கர்நாடகாவில் தமிழர்கள் இணைந்திருப்பார்களே ஆனால், வலுவான அரசியல் குரலாக திரண்டிருப்பார்களே ஆனால், இன்று ஆட்சியில் அதிகாரத்தில் அவர்களுக்கு அதிக இடம் இருந்திருக்கும். எண்ணிக்கை அடிப்படையிலான மதிப்பும் சமூக இடமும், அதனால் தொழில் வணிக இடமும் இருந்திருக்கும். 90கள் வரை பெங்களூரில் அதிகமாக பேசப்பட்ட மொழி தமிழ். இன்று தமிழை ஏதோ தமிழர்கள் சந்தித்தால் பேசிக்கொள்கிறார்கள். பெங்களூரினுடைய அடையாளங்களில் ஒன்றாக தமிழ் இல்லை. அதற்கு பிறகு இந்தி மாற்றப்பட்டது. இந்திக்கு பிறகு இப்பொழுது கன்னடம் தனக்கான பல முயற்சிகளை எடுத்தது, கட்டாய பாடமாக்கி இருக்கிறது. பயிற்றுவிப்பு மொழி என்பது கன்னட மொழி என்று ஆக்கியிருக்கிறது. அரசு மொழி என்பது, ஆட்சி மொழி என்பது கன்னட மொழி என்று அங்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. எல்லா அறிவிப்புகளும் எழுத்துக்களும் கன்னடத்தில் தான் இருக்க வேண்டும் என்பதை நீக்குப்போக்கு இல்லாமல் கடைபிடிக்கின்ற ஒரு மாநிலமாக கன்னடம் இருக்கிறது. அவ்வகையில் கடந்த 50 ஆண்டுகளில் தென்னகத்திலேயே தாய்மொழி பேசுகிறவர்கள் அதிகம் பேர் வளர்ந்த மொழி என்கின்ற சிறப்பை கன்னடம் பெற்றிருக்கிறது. தேய்ந்த மொழி தெலுங்கை விட, மலையாளத்தை விட, கன்னடத்தை விட தேய்ந்த மொழி என்று தமிழ் ஆகியிருக்கிறது. உலகம் முழுசும் தமிழ் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். ஈழத்தில் நமக்கென ஒரு அரசு வந்திருந்தால் இன்று தமிழினுடைய நிலை வேறாக இருந்திருக்கும். அதையும் வேறறுத்து விட்டார்கள். ஒரு ஒரு கருவறுத்தல் போல அந்த மக்களை அழித்து விட்டார்கள். அந்த மக்கள் இனிமேல் பிழைத்திருந்தாலே புண்ணியம், இறையருள் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு இந்திய புதுடில்லி சர்வாதிகாரம் சிங்கள பேரினவாதத்தோடு தமிழனை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த புதுடில்லி சர்வாதிகாரம் நினைக்கவில்லை. எப்படியாவது தமிழனை வேறறுக்க வேண்டும், கருவறுக்க வேண்டும் என்றுதான் சிங்கள பேரினவாதத்தோடு சேர்ந்து நின்றது. அந்த 2009 கருவறுத்த பொழுது ஒரு மேலோட்டமாக சில வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். அந்த வாக்குறுதிகளில் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை. எனினும் 11 ஆண்டுகள் ஆயிற்று, இன்று வரைக்கும் தமிழனுக்காக புதுடில்லி இரக்கம் கொள்வது இல்லை. எனில் ஏனைய உலகப்பரப்பிலும் கூட இப்பொழுது நாங்கள் சில பணிகளை உலகளவில் தமிழ் சார்ந்து செய்து கொண்டிருப்பதால் எப்படி ஒரு நுண்ணியத்தை வைத்திருக்கிறது என்றால், அரபு வளைகுடா நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒரு தமிழ் அமைப்பு அங்கு செயல்பட வேண்டும் என்றால் இந்திய தூதரகத்தில் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று அந்த நாடுகளோடு இவர்கள் ஒரு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு தந்திரம் பாருங்கள். என்றால் என்ன, அப்படி பதிவு செய்தால் உலகளவில் தமிழ் மொழி என்கின்ற அடிப்படையில் இலங்கை, மலேசியா, ஏனைய தென்னாப்பிரிக்கா, சிங்கப்பூர், இப்படி உள்ள நாடுகளினுடைய தமிழர்கள் உலகப்பரப்பில் ஒன்று சேரக்கூடாது என்பதில் புதுடில்லி எவ்வளவு கவனமாக இருக்கிறது பாருங்கள். சவுதி அரேபியாவுக்கோ அல்லது துபாய்க்கோ அமீரகத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு தமிழ்ச்சங்கம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தமிழ்ச்சங்கமாக இருக்க வேண்டும் என்றால் இந்தியன் எம்பசியில் போய் நீங்கள் பதிவு செய்யணும். எப்படி இந்தியன் எம்பசியில் பதிவு செய்கிற ஒரு அமைப்பில் மலேசிய தமிழர்கள் உறுப்பினர்களாக இருக்க முடியும், இலங்கை தமிழர்கள் உறுப்பினர்களாக இருக்க முடியும், எப்படி சிங்கப்பூர் தமிழர்கள் உறுப்பினர்? இங்கே தான் தமிழ் என்கின்ற அடிப்படையில் எவரும் நீங்கள் சேர்ந்து விடக்கூடாது. நாம் வந்து உலகளாவிய ஒரு தேசிய இனம் என்பதை, ஒரு பண்பாட்டு தேசியம் என்பதை எப்படியாவது பலவீனப்படுத்த வேண்டும் என்று புதுடில்லி பார்க்கிறது. அதற்கு நாமும் கடந்த 25 ஆண்டுகளில் சோரம் போய்விட்ட, சோடை போய்விட்ட காரணத்தினால் நாம் ஒரு தலைமுறையையே தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரியாத தலைமுறையாக மாற்றியிருக்கின்றோம். இன்னொன்று, ஏன் இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன் என்றால், அரசியல் அதிகாரம் இல்லாத இனம் படிப்படியாக பலவீனப்பட்டு ஒரு அடையாளம் இல்லாத, ஏனையவர்களின் தயவை நம்பி இருக்கக்கூடிய ஒரு இனமாக மாறும். தமிழ்மொழி எப்போது செழித்து வளர்ந்தது என்று தெரியுமா உங்களுக்கு? எப்போது தமிழகத்தில்
சேர சோழர்கள் பிரிந்திருந்தார்கள், தங்களுக்குள் சண்டையிட்டார்கள். ஆனால் தமிழ் நிலப்பரப்பு என்பது முற்றுமுழுதாக வடக்கத்தியர்களினுடைய, கனிஷ்கர், குப்தாஸ் அல்லது அதன் பிறகு வெள்ளைக்காரர்கள், அதன் பிறகு விஜயநகர பேரரசு, இப்பொழுது வந்து மார்வாடிகள், குஜராத்திகளினுடைய ஒரு பனியா உயர்ஜாதி ஒரு 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 அரசு நடக்கிற இந்த காலகட்டங்களில் தான் நாம் பலவீனப்பட்டுமே தவிர, சேர சோழ பாண்டியர்கள் தங்களுக்குள் அடித்து கொண்டாலும் அந்த ஒவ்வொரு நிலப்பரப்பையும் அவர்கள் கட்டுக்குள் வைத்திருந்த காரணத்தினால் அந்த நிலப்பரப்பில் ஒரு வாழ்க்கை மொழியாகவும் தொடர்பு மொழியாகவும் தமிழை வளர்த்தெடுத்தார்கள். தமிழை வளர்க்க வேண்டும் என்பதிலும், தமிழுக்கு ஒரு தீங்கு நேர்ந்தால், இடையூறு ஏற்பட்டால் அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வோம் என்பதிலும் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இணைந்திருந்திருக்கிறார்கள். நீங்கள் பாண்டிய மன்னர்கள் இன்னும் ஒருபடி மேலே போவார்கள். எப்போது பார்த்தாலும் அவர்கள் தமிழ் புலவர்களோடு தான் அவர்கள் உரையாடி கொண்டிருப்பார்கள். அதை அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடியும், உலவிக் கொண்டிருப்பார்கள். காரணம், தமிழ் மொழியினுடைய நுணுக்கங்களை, இலக்கணங்களினுடைய அனைத்து பரிமாணங்களையும் தெரிந்திருப்பது ஒரு ஆட்சியில் அமர்வதற்கான தகுதி, தி லெஜிட்டிமசி என்று சொல்வார்கள். ஆண்டவனின் சார்பில் சாமியார்களும் வேண்டாம், அல்லது வேறு எந்த சக்தியும் வந்து இவர்களை, நீங்கள் தான் இந்த நாட்டில் மக்களை ஆள வேண்டியவர்கள் என்ற நியாயவாதம் தர வேண்டாம். தமிழ் மொழியை சரியாகவும் ஆழமாகவும் தெரிந்திருந்தால் அவன் இந்த நிலத்தை ஆளுவதற்கு தகுதியுடையவன் என்று ஏற்றுக்கொண்ட மக்கள் இனம் வாழ்ந்த ஒரு நிலப்பரப்பு தமிழ் நிலப்பரப்பு. அப்படிப்பட்ட ஒரு நிலப்பரப்பில் தான் இன்று தமிழை நாம அழித்து கொண்டிருக்கின்றோம். இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது வேறறுக்கப்பட வேண்டிய ஒரு கொள்கை. அடுத்து வரக்கூடிய தேர்தலில் தமிழகத்தினுடைய அத்தனை அரசியல் கட்சிகளும் மொழி கல்வி என்ற விஷயத்தில் புதுடில்லி வந்து தலையிடாதே, உனக்கு அதற்கு அதிகாரம் இல்லை, அந்த அதிகாரத்தை உனக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராகவும் இல்லை, நாங்கள் தமிழகத்தில் மட்டுமே 7 கோடி மக்கள் கொண்ட ஒரு மாபெரும் பண்பாட்டு தேசிய இனம் என்பதை உரத்து சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். இல்லை என்றால் இந்த மொழி அழிக்கப்பட்டும், மொழி அழிக்கப்பட்டால் சாதியம் மேலோங்கும், மதவாதம் மேலோங்கும், இந்த இரண்டுமே எந்த மனித குலத்திற்கும் இழிவு. சாதியம் மதவாதம் என்பது இழிவு. அதே போல மொழிவாதம் என்பதும் பகை வளர்க்கும் என்றால், பிற மனிதர்களை பிரிக்கும் என்றால் அதற்கு நான் உடன்பாடு அல்ல. மாறாக தமிழ் அப்படிப்பட்டதல்ல. ஒருபோதும் அது பகை வளர்க்காது, ஒருபோதும் அது பிற மனிதர்களை வஞ்சிக்காது, ஒருபோதும் அது பிற மனிதர்களை அந்நியன் என்று ஆக்காது. அது எல்லோரையும் வாழ்விக்கின்ற, உய்விக்கின்ற ஒரு மொழி என்கின்ற வகையில் வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக மாநில சுயாட்சி என்பதையும், தன்னாட்சி ஒரு தமிழகம் என்பதை, இந்தியா என்கின்ற ஒரு ஏற்பாட்டிற்குள் நாங்கள் இருக்கின்றோம், ஆனால் அதிகாரங்கள் மாநிலத்திற்கு வந்து சேர வேண்டும், பண்பாட்டு தேசிய இனங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்கின்ற வகையில் அடுத்து வரக்கூடிய அரசியல் சார்ந்த உரையாடல்கள் இன்னும் ஆழப்பட வேண்டும், வீச்சு பெற வேண்டும், கூர்மை பெற வேண்டும், அரசியல் வேறுபாடுகள் கடந்து சில கோரிக்கைகளில் தமிழர்கள் ஒன்றாக வேண்டும் என்று இந்த தமிழ்நிறத்தினூடாக கேட்டு நிறைகின்றேன். நன்றி.